தமிழ்நாட்டில் மேலும் 3 பேருக்கு கோவிட் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 18 வயது இளைஞர் ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் துபாயிலிருந்து திரும்பிய 63 வயதான ஒருவர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா மருத்துவமனையிலும் தாய்லாந்தை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த 66 வயதான ஒருவர் பெருந்துறை மருத்துவமனையிலும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கோவிட் பாதிப்பை உறுதி செய்வதற்கான பரிசோதனை மேற்கொள்ள சென்னை பாலாஜி நகரில் உள்ள நியூபர்க் எர்லிச் என்ற தனியார் ரத்த பரிசோதனை மையத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி பொது சுகாதார நிறுவனத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவிட் பாதிப்புடன் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களுக்கு இங்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். இந்த மையத்தில் தற்போது 92 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவருக்கு மட்டுமே நோய் அறிகுறி இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.